தேர்தலில் அதி பெரும்பான்மை பெற்று ஆட்சியிட்ட நாட்டில் கூட அவர்களால் ஆட்சியில் தொடர முடியாது மக்கள் நினைத்தால் தூக்கி எறிவார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக உள்ளது. இந்தியாவை சுற்றியுள்ள இந்தியாவுக்கு ஆதரவான நாடுகளில் இலங்கை, வங்கதேசம், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் ஒரு நிலையற்ற ஆட்சி நிர்வாகம், பெருமக்களுடைய புரட்சி, ஆளும் வர்க்கத்திற்கு எதிரான மக்கள் போராட்டம் போன்றவை அடுத்தடுத்து நிகழ்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான அரசுகள், அவர்களின் விருப்பத்திற்கு மாறான அரசுகள் எங்கே உருவானாலும் அவற்றை தூக்கி எறியக்கூடிய வகையில் அமெரிக்க உளவு அமைப்பு செயல்பட்டு வருகிறது என்பதை அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை நாம் புறந்தள்ள முடியாது. சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தியே ஆட்சியை கவிழ்க்க முடியும், ஆட்சியாளர்களை விரட்ட முடியும் என்பது அண்மை காலமாக நிகழ்ந்து வருகிற ஒன்றாகும். அதுதான் இன்றைக்கு வங்கதேசத்திலும் நடந்திருக்கிறது. இந்திய ஆட்சியாளர்கள் இவற்றை ஒரு படிப்பினையாக கொண்டு இந்திய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் சார். தொடர்ந்து தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினரால் பிடிபடுறாங்க, இதனால் மரணங்களும் நிகழ்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம், கோரிக்கை வைக்கலாம் சொல்லுங்கள். இது தொடர்ந்து வருட கணக்கில் போயிட்டுருக்கு. தொடர்ந்து நாமும் நம்முடைய கண்டனங்களை பதிவு செய்து வருகிறோம், எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம். இந்திய ஆட்சியாளர்கள் இதில் எத்தனமாக இருந்து வருகிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரியது. சிங்கள கடற்படையினரை கைது செய்ய வேண்டும், கொலை வழக்கில் கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வலியுறுத்தியிருக்கிறோம், தொடர்ந்து வலியுறுத்த கடமைப்பட்டு வருகிறோம். ஈழத்தமிழர்கள் மட்டுமின்றி தமிழ்நாட்டு தமிழர்களும் சிங்கள ஆட்சியாளர்களால் பாதிக்கப்படுவது நீடிக்கிறது. தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள், ஆனால் அவர்களை சந்தேகித்து அவர்கள் மூலம் புலிகள் ஊடுருவார்கள் மீண்டும் எழுச்சி பெறுவார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தொடர்ந்து இவ்வாறு சிங்கள ஆட்சியாளர்கள் செயல்பட்டு வருகின்றனர். எனவே இந்திய அரசு தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாப்பதற்கு புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மாநில அரசுகளின் உணர்வுகளை, அவர்களின் கோரிக்கைகளை இந்திய அரசு கேட்டு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுத்துக்கிறது. கடைசிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய வக்பு சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்த போவதாக சொல்லுகிறார்கள். அதை கட்டாயமாக அறிமுக நிலையிலேயே விடுதலை செய்தி கட்சி எதிர்ப்பு. சார், ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி மற்றும் குழந்தைகள் வந்து கொலை மிரட்டல் விடுவதாக ஒரு தகவல் வந்திருக்கு, எப்படி பாருங்க, இது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும்? ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு ஒரு நிலையான பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும். இவ்வளவு பெரிய துயரம் நிகழ்ந்த ஒரு மாத காலத்தில் இது போன்ற கொலை மிரட்டப்படுவது மேலும் அதிர்ச்சி அளிக்கிறது. ஆகவே இப்போது பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அவருக்கு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பை வழங்க அரசு